ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ளே டுகெதரோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆமாம் கைஸ், இது வந்து கேம் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டே போகலாம். நான் என்னென்னலாம் இந்த கேமில் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் போடுறேன், கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் சின்னதாகவே போடுறேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம டவுனுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வீட்டில், அதை நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். மெஹோஸ் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இறக்கி விட்றாங்க. ஓகே, இதான் நம்மளோட ஓடு. ஆ, நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணிக்கிறேன்னு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட ஃபஸ்ட் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா புதுசாக நம்மளுக்கு ஒரு இது வந்திருக்காப்புல, மீன் தொட்டி. அதுவும் இல்லாமல் ஒரு அடுப்பு ஒன்று வச்சுருக்கேன், அடுப்பில் சமைக்கலாம். ஆனால் முட்டை எதுவுமே இல்லை. வெண்ணெய் 3 ரூபாய் வாங்கிக்கணுமா? மஷ்ரூம் சூப் 11 ரூபாய். எதுக்கு அதெல்லாம்? நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிறையவே இருக்குது. இதோ பார்த்தீங்களா, எதுக்கோ 2 மாத்திரைலாம் வாங்கி வச்சுருக்கேன். எதுக்கு இந்த மாத்திரைலாம் தெரில. ஓகே, நம்மக்கிட்ட இன்னொரு மீன் தொட்டி இருக்குது, அதையும் எடுத்து வச்சுருவோம். அது எந்த இடத்துல இருக்குது? அது வந்து இங்கே இருக்கும் பார்த்தீங்களா, இன்னொரு மீன் தொட்டி இருக்குது. இது இந்த வட்டத்தில் வச்சா நல்லாயிருக்குமா? சரி ஓகே, இதை போய் எங்கே வைப்போம்? இங்கே வைக்க முடியுமா? வைக்க முடியலையே. சரி ஓகே, இது இங்கேயே இருக்கட்டும். இப்போதைக்கு இதை கொஞ்சம் நோக்கி ஓரமாக வச்சுப்போம். தம்பி நீங்கள் வா, மீன் தொட்டி என்ன இந்த வட்டத்தில் இருக்குது. ஏதோ ஏதோ வச்சாச்சு மீன் தொட்டி, இது இங்கே வச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் இது பக்கத்தில் ஒட்டி வச்சுருவோம். வச்சாச்சா? இதேமாதிரி இன்னொரு மீன் தொட்டி வாங்கிடுவோம், அதை போய் வாங்கிடலாமா? நம்மகிட்ட காசு இருக்கா? இங்கே காசு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கே வாங்குறது? இதோ மீன் ஃப்ரை, இதோ இருக்குது மீன் தொட்டி. இந்த மீன் தொட்டி தான் வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் வாங்கிடுவோம். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி தலைவி, ஓகே நம்ம வீடை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ பெரிய வீச்சு, இவ்வளோ சின்ன வீட்டில் இவ்வளோ பெரிய தொட்டி வச்சுருக்கோம். ஏன் வச்சுருக்கேன் தான் தெரில. இங்கே கொஞ்சம் இதை போடுவோம். இது கொஞ்சம் கிங்குன்னு போட்டிருக்காங்க, ஸோ இந்த இதை இங்கே போட்டுடலாம். ஓகே, இந்த மீன் தொட்டியில் என்னத்தை போடலாம்? இந்த மீன் இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது. இந்த மீனை போட்டுருவோம். ஓகே, நம்ம மீன் பிடிச்சவுடனே நிறையா பண்ணி நிறையா பண்ணலாம். ஓகே, நம்ம போய் டவுனில் ஏதாச்சும் பண்ணுவோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா கைஸ், நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணி ஏமாற்றி இதாக வாங்குறானுங்க. அது பேர் என்ன, கிஃப்ட்டும் வாங்கிட்டுருக்கானுங்க. இப்போ பாரு, நானே கூட பண்ணுறேனே. எவனாச்சும் இது பண்ணுறாங்களா? ஹாய், ஹலோ, நம்ம என்கிட்ட பேசுங்க. யாராச்சும் ரிப்ளை பண்ணுங்கடா. டாய் நான் மதிக்க மாட்டேங்கிறீங்க. சே ஒஸ்துடா, இவங்கெல்லாம் அமைதியாக இருக்கானுங்க. எவச்சும் வேறு ஒருத்தவங்க ஆக்டிவாக இருக்கானா? கிவ் மீ லைக், ஐ வில் கிவ் யூ மணியா? டே இங்கே வாடா, இங்கே வாடா, இங்கே வாடா, உனக்கு தான் நட்டுட்ருக்கேன். ஹலோ, நீ வா, ஆட்டோமேட்டிக்காக வருவேன். நீட் லைக், அப்படியே அப்படியே அப்படியே, கிவ் மீ 10 லைக்ஸ், ஐ வில் கிவ் யூ 100 மணியா. நீ லைக், நீட் லைக்கா தம்பி? இங்கே வாப்பா, வேன் போறீவர், இங்கே வாங்க. டேய் வாடா, நீ லைக், ஃபாலோ மீ. தம்பி லைக் வேணா வா, இல்லைனா கிளம்பி இப்போ. இங்கே பார்த்தீங்களா, உட்காந்து ஃபோன் பண்ணிட்டுருக்கான். சரி யாருக்கு எதுவும் வேணா போல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ரீமியம் எக் ஓப்பன் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம கபாலி வந்தாச்சு. இந்த பெட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இங்கே பெட்டு 3 முட்டை இருக்குது. 3 முட்டைக்கு என்னென்ன பேர் வைக்கலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த பேர் வச்சுருவோம். கண்டிப்பாக 3 முட்டைக்கு நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வர 3 கமெண்ட்டை தான் வைப்பேன். ஸோ நீங்கள் வச்சுருங்க பேரை. என்னடா வாங்கிட்டு, என்னடா வாங்கணும்? எஸ் என்கிட்ட காசு இல்லை. ஐயோ கித்தார், இவ்வளோ ரேட்டா? ஹேய் போடா, நான் ஓசியில் வந்து இங்கே விளாட்டு போவேன். இங்கே பாருங்கள், நம்ம போய் மியூசிக் வாசிக்கலாமா? வாடா. டன் 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 டன். சரி ஓகே, இது ஒரு மியூசிக்கு. அடுத்து என்னடா கித்தார் எடுக்க முடியல? சரி ஓகே, ட்ரம்ஸு, ட்ரம்ஸ் வாசிக்கலாம் ஜாலியாக. பார்த்தீங்களா, போட்டு அப்படியே தட்டு தூக்கம் நம்ம ஆள். கானா சாங்ஸ் தான் வண்டி. அப்புறம் இதையும் எதுவும் பண்ண முடியல. ஓகே, இதை பண்ண முடியுது. இதையும் மியூசிக்கையும் வாசிப்போம். நம்மளாம் எல்லா வித்தையும் கையில் வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் போடுறோம். இங்கே கீதா ஸ்டைலுக்கு வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா. லைட்லாம் சூப்பராக இருக்குது. லைட்லாம் ஆஃப் ஆக முடியுமா? ஆஃப் ஆக முடியல. ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் மீனை பிடிச்சிட்டு இங்கே பேசுவானுங்களே. எவனாச்சும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க.
ஹாய் ஹாய் டேய் என்னடா பண்ணுற டேய் மீன் தூண்டியில் வச்சு நம்ம இதாக உட்காந்துருக்கான் மீன் பிடிக்கிறான் போல அவன் நம்மளும் மீன் பிடிப்பேன் எல்லாம் பிடிக்கிறானே நம்மளும் பிடிச்சிக்கலாம் மீன் பிடி ஆக்சுவலாக அந்த நடு கடலில் போய் பிடிச்சா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் கடலை போட்டுட்டே பேசுவோம் ஹாய் ஹாய் ரிப்ளை பண்ணு மேன் கிவ் மீ லைக்ஸ் நம்ம ஐயோ மீன் அடப்பாங்களா ஏய் இந்த பாப்பாவுக்கு ஒரு லைக் கொடுக்கணுமா ஆ ஏய் லைக் கொடுத்துறேன் நம்ம ஒரு லைக் கொடுத்தாங்க ஓகே லைக் கொடுத்தாச்சு அப்படியே ஹவர் கேட்போம் ஹவ் ஆர் யூ ஐயோ ஹவர் கேட்டது கொச்சிட்டு போறியாப்பா ஓகே நீ கிளம்பு நான் உன்னை உங்ககிட்ட பேசினா மீன் பிடிக்கிறத விட்டுருவோம் போல டே இந்த மீன் சில டைம் சல்லுன்னு வந்தது சில டைம் வந்து தொலைய மாட்டேது நிறைய பேர் நிறைய மீன் பிடிக்கிறாங்க ரசிகர் வந்து பிடியா புடு 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 தூக்கடா என்ன மீன் ஓகே ஸ்டோர் பண்ணிப்போம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போய் நல்ல கப்பல் ஏறி பெரிய மீனை பிடிப்போம் இங்கே சுறா மீன்லாம் இருக்குன்னு சொன்னாங்க என்ன கதைன்னு தெரில சூறாமில்லாம் மாட்டுச்சுண்ணா நம்ம அதை எடுத்து போய் டேங்க்ல வச்சிடலாம் ஏய் ஏண்டாண்ணா போராடி நீங்களே வரீங்க தொல்லை பிடிச்சவங்களாம் இருக்கீங்களே நம்ம இந்த சைடு போய் மீனை பிடிப்போம் ஏய் எப்படி போ ஓகே மீன் பிடிப்போம் யாரும் இந்த டிஸ்டர்பன்ஸை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ ஆமாம் வருது ஆமையே இல்லை அங்கே நீந்தி போகிற மனுஷனா ஏய் என்ன மீன் மாட்டு பார்ப்போம் சீக்கிரம் வாயன் இந்தமாதிரி தட்டிட்டு இது பண்ணிச்சுன்னா நம்ம டக்குன்னு நிறுத்தக்கூடாது வேஸ்ட்டாக பண்ணிட்டேன் அங்கே ஒரு கொஷின் மார்க் மாதிரி வரும் ஆச்சரியக்குறி அப்படி வந்து டக்கு நிறுத்தணும் பார்த்தீங்களா நம்மளுக்கே விளையாட்டு கட்டுது தூ 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 தூக்குடா பெரிய மீனாவா ஏதோ பெருசாக டே என்னடா நடந்துச்சு நான் பிடிச்சினேடா ஓகே கைஸ் இங்கே நம்ம கண்டிப்பாக மீன் பிடிச்சா பெரிய பெரிய மீன் மாட்டேன்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த போட்டுக்கெல்லாம் போனால் சூப்பராக கிடைக்கும் பார்ப்போம் ஒடியா 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 நான் உன்னை சாப்பிட மாட்டேன் பண்ண மாட்டேன் இப்படி 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 ஸ்டார் சைடை வச்சு நான் என்ன பண்ணுறது போடா இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நிறையவே இருக்குது இவனும் மீன் பிடிக்கிறதால நம்மளுக்கு மாட்ட மாட்டேதான் இவன் ஏதோ கையில் வச்சிருக்கேன் ஐ போகலாம் இப்போ நான் எதுவும் வரமாட்டேன் ஓ இது நம்ப தானா அந்த அளவில் பார்த்துருக்கேன் எஸ் நீங்களும் இந்த கேமை கண்டிப்பாக ஏற்றி வாடி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேமு ஏன்னா இந்த கேமில் நீங்கள் நிறைய விஷயம் இருக்குது ஏற்றி வரலான்னு உங்களுக்கே தெரியும் சீக்கிரமாக அப்படி இப்படி 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 ஏதோ மாட்டேங்குது ஏய் என்னடா ஸ்டார் சார் கிடைக்குதுப்பா நம்ம அந்த கப்பலுக்கு போவோம் சுறா மீன்லாம் வருமா வராதா நம்மகிட்ட 22 டைமண்ட் இருக்குது 303 ஸ்டார் இருக்குது இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஓகே ஏதாச்சும் பண்ணலாம் ஓகே இந்த போட்டில் இந்த எவனும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது என்னடா அந்த போட்டில் ஏற முடியல ஏறியாச்சு ஐயோ டேய் நீ இருக்கிற ஹைட்டு ஏன்டா இந்த வேலைலாம் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஒரு நல்ல மீனை மட்டும் தான் பார்ப்போம் இந்த இது வேறு நம்மளை மறைக்குது இந்த இதில் பார்த்தா இது மறைக்குது ஓகே முதலவா முதலவா நம்ம கிட்ட முதல்ல மாட்டுமா ஒரு வீட்டில் போய் பார்த்தா முதல்லாம் வச்சுருக்கோம் இப்படி 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 தூக்கிடு ஏதோ ஒன்று மாட்டிக்குது டேய் இதை வச்சு என்ன பண்ணுறது ஸ்டோர் பார்த்தீங்களா நம்மளுக்கு இந்த இடத்துல எது கிடைக்குது அப்போ நம்ம இந்த இடத்துல போயிடுவோம் இங்கே போனால் இன்னும் ஏதாச்சும் கிடைக்கல பார்ப்போம் தூக்கு ஓ இதில் மாட்டிக்கிட்டுமா இன்னும் இதில் போக முடியல இதுக்கு மேலே இடம் இல்லையா இங்கே பிடிச்சி பார்ப்போம் ஐயோயோ ஓகே இந்த கொடி ஏதோ பண்ணிருக்குது ஓ இந்த கொடி தடுத்துருச்சு ஓகே தூக்கு 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 ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனவா மீன் சொல்லுவாங்களே அது கிடச்சிருக்கு ஸ்குவிட் கிடச்சிருக்கு ஓகே போடு விடக்கூடாது இந்த இடத்துல பிடிக்கிறோம் எல்லாமே ஸ்டாராக கிடைக்குது இந்த எத்தனை பேர் நம்ம வித்தினா நம்ம பணக்காரம் ஆகிடலாம் ஓகே நான் இதை அப்படியே ஃபுல்லாக டைம் லேப்ஸ் போட்டுறேன் பாருங்கள் ஒடியா 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 வா தூக்கு 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 எவ்வளோ ஓகே 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 இந்த இடத்துல நமக்கு நிறையவே கிடைக்குது ஸோ விடக்கூடாது சீக்கிரம் வாங்க என்ன மாட்டேது என்ன மாட்டேது
ஹாய், ஃபிஷிங் ராட் இஸ் ப்ரோக்கன். ஃபிஷிங் ராடே ப்ரோக்கனா? ஓகே ரைட்டு, ஃபிஷிங் ராடு உடஞ்சிடுச்சு. இப்போ ரீசைக்ளிங் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து இன்னும் நிறையா பிடிப்போம். ரீசைக்ளிங் பண்ணால் நம்மளுக்கு எது கிடைக்குது அதை வச்சு என்ன பண்ணுன்னு தெரில, இன்னும் கற்றுக்கலாம். நம்ம முட்டை எங்கே இருக்குன்னு தெரில, பாவம். நம்ம முட்டை அங்கே தனியாக தவிச்சிட்ருக்கோம். கைஸ், நான் சொன்ன மாதிரி மூணு முட்டை இருக்குது. மூணு முட்டைக்கு நீங்களே பேர் வைக்கலாம். என்ன பேர் வைக்கீங்களோ வச்சுக்கோங்க, அதை நான் கண்டிப்பாக வைப்பேன். அப்படி நீங்கள் யாரும் வைக்கலனா என்ன வைக்கணும்னு நானும் யோசித்து வச்சுக்கிறேன். எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, ஏன்னா இதில் வந்து மீன் பிடிச்சா தான் நம்மளுக்கு காசே கிடைக்கும். அங்கே பாருங்க, எவனோ ஒருத்தன் பெரிய டால்ஃபினை வச்சு சுற்றுறான். டேய் டேய், என்னடா இது, உனக்கு எப்படா கிடச்சிச்சு? கிவ் மீ தட். ஐயோ, சூப்பராக இது, இது தர முடிய மாட்டா உன்னால். போடா, வண்டில் பேசி டைம். ஏய், இங்கே பார்த்தீங்களா, பைக் எடுத்துகிட்டு போகிறேன். டே டே, நான் உன் பைக்கில் ஏறுறேன். இறங்கிட்டான், உருப்படாதானே. ஓகே, இங்கே நம்ம ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம்? கொஞ்சம் மீன் விற்கிறதுக்காக தான். கம்மியர். ஓகே, செல்ஃபிஷ். மீனை விற்றுட்டு கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு, ஓகே, எல்லாத்தையுமே விற்றுடுவோம். இது எல்லாத்தையும் விற்றுடும். எதுக்கு 170? ஓகே, நம்மளுக்கு ஏன்னா இப்போது இது வாங்கி ஆகணும். அதனால தான் நான் அதை எல்லாத்தையும் விற்க வேண்டியதாகிடுச்சு. பர்ச்சேஸ் ஃபிஷிங் ராட். நம்ம இன்னும் காசு சேர்த்துட்டுனா, ஐயோ காசு இல்லையே. ஓகே, நம்ம ஃபிஷிங் பண்ணுறது முடியாதுன்னு போல. இப்போது நம்மக்கிட்ட அந்த இதெல்லாம் கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஓரத்தில் டஸ்ட்பின் இருக்கும். எங்கே இருக்கும்? நம்மளோட தான் சைக்கிள் இருக்கு, ஏன் நடந்து போகணும்? அப்படியே இப்படி இங்கே போனீங்கன்னா இங்கே டஸ்ட்பின் இருக்கும் பார்த்தீங்களா, இருக்கு. டஸ்ட்பின் அழுத்தினீங்கன்னா ரீசைக்கிள். ஓகே, இதோ இருக்கு பார்த்தீங்களா. இந்த எல்லாத்தையும் ரீசைக்கிளிங் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஓகே, 7 கிடைக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இதெல்லாம், ஐயோ இதெல்லாம் போட்டக்கூடாது, தப்பு. 27 கிடைக்குமா? பட் ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் தேவை. கேஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி கட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் கடை. இங்கே பார்த்தீங்களா, வகை வகையாக வச்சுருக்கானுங்க மீனை. இந்த கடைக்கு யாரும் வரமாட்டாங்க, நம்மள தான் வந்து பார்த்துக்க வேண்டியது தான். டேபிள் டேபிள் வகை வகையாக டேபிள் இருக்குது. இங்கே பார்த்திங்களா ஷெல்ஃபு. இது என்ன, இது ஒன்று. இங்கே பார்த்திங்களா சோஃபா, சோஃபா இருக்குது. டைனிங் டேபிள், சரி அது என்ன சொல்லுவாங்க, டீ பாட், ஏதோ ஒன்று. சோஃபா, ட்ரெஸ்ஸு செட்டு. இது தனி, இது தனியாக போனா ட்ரெட்மில். அது ட்ரெட்மில்லாம் வச்சுருக்காங்க, ஜிம்மு. இதெல்லாம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, சேரு, லைட்லாம் வைக்கிற இடம். இது ஏமா என்னம்மா இது, யூ கேன் செக். ஓகே, கண்ணாடி, சேர். இது வந்து பார்த்திங்கன்னா டீ கடை. இங்கே வந்து உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பசிக்குது, சாப்பிட்டுவோம். என்ன சாப்பிட்லாம்? கேக்குறது, கேக் சாப்பிட்றா தம்பி. சில மால்லலாம் விடவே மாட்டானுங்க, அவனுங்க காசு வச்சு அவனுங்க கடையில் உள்ள தான் நம்ம சாப்பிட்டாகணும். இங்கே நம்ம பேக்கில் வச்சுருக்கிறத சாப்பிட்றோம், திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம் வேணும்னா, ஓகேங்களா? ஆன் பண்ணி, இதே ஆன் பண்ணி, எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கலாம் வேணும்னா. நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக, ஏய் என்ன பின்னாடி வரேன் போ. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வாங்குறது தான். நீங்கள் சப்போஸ் உங்கள் வீடை பெருசாகிட்டீங்கன்னா ஸ்கூலாக மாற்றிக்கிறதுக்கு இதை வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ஓ இது வாங்குறதுக்கு இதை உட்காரா. ஓகே, இதெல்லாம் வாங்க முடியாதா? ஓய் உடனே வந்துச்சு, இது சரி பண்ணியாச்சு. ஐயோ, நம்ம லேபில் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இதுமாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் நிறையா இருக்குது, இதையும் போய் பார்ப்போம். எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டீ மிஷின். நம்மகிட்ட காசு எல்லாம் வாங்கலாம். சிங்க்கு, இது என்ன, ஓவனா, ராய் கிச்சன், ஏதோ ஒன்று புதுசாகுது. அடுப்பு, அடுப்பு, ஓவனு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு பார்த்திங்களா, சாம்சங். எல்லா ஃப்ரிட்ஜும் இருக்குது. ஹோம் தேட்டர், சோனி டிவி, இதோ சோமினி, இதோ எல்லாமே டிவி. இது என்ன, ஓ கேமரா ஸ்டாண்ட், மாடர்ன் டெஸ்க்கு கேமரா. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? வாட்டர் டேபிள், வாஷிங் மிஷின். ரொம்ப குட்டியாக இருக்குது. இது என்னடா, ப்ரிண்டரா? காப்பி மிஷின், ப்ரிண்டர் தான். ஃபேனு, இங்கெல்லாம் கம்ப்யூட்டரா? ஆமாம், கம்ப்யூட்டர். இது என்ன, அது அன்சைடு. இதெல்லாம் கம்ப்யூட்டர், சூப்பராக இருக்குது. கேமிங் கம்ப்யூட்டர். இந்த இதெல்லாம் இங்கே சிபியூ, இதெல்லாம்
இங்கே என்ன காஃபி மிஷின், இது ஐஸ்கிரீம் மிஷின், பிரெட் மிஷின், ஓகே இந்த சைடு ஓவன், காஃபி மிஷின், காஃபி மேக்கர், ஓகே இங்கே அதே பார்த்தாச்சு. இது என்ன, இதுவும் மல்டி, எல்லா காஃபியும் போடலாம் போல. ஆர்காட் மிஷின், ஓ இதை பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே வெளியே போவோம். ஃபஸ்ட் இந்த கடையை முடித்தாச்சு. அடுத்தது மால், இங்கே போய் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்கலாம், நம்மகிட்ட காசு இல்லை, இருந்தால் வாங்கலாம். காசு எப்படி சேர்க்குறது, எப்படி ஏதாச்சும் ட்ரிக் இருக்கான்னு கூட தெரில, கண்டிப்பாக ட்ரிக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு போடுறேன். என்னடா இங்கேயும் யாருமே இல்லை, இங்கே பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்குது. இது நடாது, இதுவா, ஓகே மால்லாம் சூப்பராக இருக்குது. இது இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம், ஐயோ இல்லை கம்மி ட்ரெஸ்ஸஸ் தான், நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், உங்களுக்கு போய் பார்த்து வாங்கிக்கலாம் நீங்கள். இது எங்கே போகுது, எங்கே போகுது, ஓகே நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ண, சின்ன வயசில் ஏய் இல்லை ஒன்றுமே இல்லை, விஐபி ஓப்பனிங் சூன், சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கடா, நானும் ஒரு விஐபி தான். யாரும் அந்த க்யூட் கேர்ள், ஏய் பாப்பா இங்கே வா, பாவம் அப்பா அம்மா தொலைச்சி உக்காண்ட்ருக்குல. ஓ இங்கே பார்த்தீங்களா மேலேயும் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, நான் இது வரைக்கும் இங்கே வரல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நீடுறவன் ஃபீல் ஃப்ரீ டு ட்ரை, ஓகே எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரீயாக போட்டுக்கலாமா. இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு, ஏய் நல்லாயிருக்கு, ஏய் எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம், ஃப்ரீ தானா, போடு 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 காசாக பண்ணுமா. ஏய் இங்கே வச்சிங்களா நம்ம டாக்டர், டாக்டர் தான் நம்ம குட்டி டாக்டர். இன்னும் இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு, எடுத்து போட முடியாதா, ஓகே ஃபயர் இன்ஜின். ஓ பார்த்தீங்களா இது யார், ஏதோ ஸ்கூல். ஐயோ இதெல்லாம் பாருங்க க்ளோஸ் பண்ணி விட்ருவோம், ஏன்னா நம்ம காசு அழிஞ்சிடும், இருந்தால் தான் நல்லா எடுத்துக்கு. இந்த இந்த ட்ரெஸ் தான் லேடிஸ் ட்ரெஸ். ஏய் நான் போலீஸ் கேப்டன், கேப்டன் ஜாக்ஸ் பேரன் கூப்பிடணும் இனிமேல். இதெல்லாம் தேவையில்ல மெடிக்கல். ஆ பீஸா, நம்ம பீஸாலாம் டெலிவரி பண்ணுமே. ஏய் திதி திதி திதி, ஓகே நம்ம என்ன வாங்க போகிறோம், பேக் ஸ்கூல் பேக் கூட இருக்காது, இதெல்லாம் என்ன எடுக்க முடியல, ஒரு டிஸ்பிளே பொருள் அதெல்லாம். அபி பாபா இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கியா, தப்பு பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, திதி திதி சூப்பராக ஓடுறான். இதுல இதெல்லாம் லேடிஸ் ஐட்டம்னு நினைக்கிறேன். ஆமாம் பார்த்தாலே தெரிது லேடிஸ் ட்ரெஸ் தான். ஓ ஜென்ஸ் ஹேர் கட்டிங் சூப்பராக இதே. நம்ம பாய் இது நரேட்டோட ஹேர் ஸ்டைல் மாரி இருக்குது, குழந்த நம்ம குழந்த. ஸோ எவன்டா அவன் இங்கே காரை எடுத்துகிட்டு வந்து, தம்பி 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 இரு நான் வரண்டா வரண்டா வரண்டா, ஒரு நிமிஷம் காலை ஏற்றிட்டு போடா, டே டே காலை ஏற்றிட்டு போடா, சொல்லு சொல்லுன்னு போகிறான். நானும் வரேன் நானும் வரேன். ஹலோ ஹலோ நில்றடே, ஹலோ ஹலோ ஹேக்கரோ, ஏ உன் காருங்கடா, அவன் காரில் தான் நம்ம நீ ரைட், எங்கடா அவன் காணா போயிட்டான், தோ தான் இருக்கானா. ஏய் கார் வர கார் வரேன், அவன் காரில் வரண்டா, ஆமே ஆயிட்டான். ஓகே அடுத்த கடைக்கு போவோம். அவன் பறந்துட்டான் அடுத்த கடை. இது கேமிங், இது இது மேலே ஸ்விம்மிங் ஃபுல் இருக்கும். ஓகே வேறு என்ன இருக்குது, இது வந்து கார் பென்ஸ், இதை பார்த்தீங்களா பென்ஸு எப்படி சூப்பராக போட்டிருக்கானுங்க. இந்தமாரி ஒரு பென்ஸ் சிம்பிளை பார்த்துருக்கீங்களா, பென் கார் அண்ட் வெஹிக்கிள் கார் ஷாப். ஓகே கார் கடைக்கு வந்தாலும் நம்ம பின்னாடியே சுற்றுவோம். ஐப்பாடா பார்த்தீங்களா இது ஒரு மோட்டார் வெஹிக்கல்ஸ், ஐயோ 20,000 போங்களா, இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது, MT15 என்ன வண்டி நேரம் தெரில, மினி வண்டி, இதெல்லாம் ஓட்டி பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தா தான் நான் வண்டி வாங்குவேன். இது ஒரு வண்டி, இது பார்த்தீங்களா இது ஒரு வண்டி, ஹாய் ஹாய் எல்லாருமே ஹாய் சொல்லுவோம், ரிப்ளை பண்ணலையா கிளம்பு. ஏண்டா என்கிட்ட மட்டும் தான் வருவி, அங்கே ஒருத்தவங்க இருக்காங்களே, திஸ் இஸ் த ஒன்லி ஷாப், ஓகே செல் காசு சாம், ஓகே ஓகே எங்கே எங்கடா விற்கிறது, அந்த காலத்து வண்டி, ஐயோ 540 டைமண்டா, ஏய் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இது என்ன வண்டி தெரியுமா, அது என்ன சொல்லுவாங்க பென்லின்னு சொன்னாங்க, பென்லி எஸ் பென்லின்னு தான் சொல்லி இந்த கேமில் இருக்கும், இந்த இது பேர் ஸ்கூட்டி வெஷ்பா, ஓகே அம்பாசடர். இங்கே பார்த்தீங்களா லம்போர்கினி மாசாக நிற்கிது, எவ்வளோ பார்க்கலாமா, 12,000 டைமண்ட், இதெல்லாம் நம்மளை வாங்குற அளவுக்கு தகுதி இல்லை, ஹேக்கட் வெர்ஷனில் தான் வாங்க முடியும். ஓகே எல்லா காரையும் பார்த்தாச்சு, இது ஒரு கார் ஷோரூம்,
தம்பி, நான் வெளியே போகிறேன், எங்கே நீ ஆளை காணோம் போடா. முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஷாப்பையும் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, காட்டில் இன்னும் இருக்குது. இந்த சைடில் உள்ளதெல்லாம் முடிச்சிருக்கோம், இன்னும் அந்த சைடில் உள்ளது. தம்பி இருப்பா, கூப்பிட்டு பார்ப்பா. அடா, ஓகே, இது ஸ்கூலு, அது கேம்பிங் இடம். அங்கே மேலே ஹாட் ஏர் பலூன் பறக்கும், அந்த இடத்துக்கு போகலாம். பலூனை காணோம். இது ஜாம்பி, அந்த கேம் விளையாடுற இடம். இது என்ன இடம்? ஸ்கேட் போர்ட் இருக்குது, ஸ்கேட் போர்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல. ஓகே, ஸ்கேட் போர்ட் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஓ ஏய், நாங்களாம் எப்படிப்பட்ட ஆள்! ஓயா, சூப்பர். இங்கே ஸ்கேட் போர்டு விளாட்ற இடம் போல இது. இங்கே என்ன, நம்மளால் ஜூஸ் வாங்க முடியுமா? வாங்க, போய் வாங்க முடியுது. வாட்டர் பாட்டில் 8 ரூபாவா? டேய், என்னடா இது, எனக்கு தேவையில்லை. இதில் என்ன இருக்குது? இதுலேயும் அதே தானா? அப்புறம் எது கிடையாது வச்சுருக்கீங்க? ஓகே, நம்மளுக்கு ஃபிஷிங் ராட் வேணும், அதுக்கு நம்மளுக்கு காசு வேணும். அதுக்கு என்ன பண்ணுறது? ஏது இது பெட்ஷா? இப்போ உங்களுக்கு காட்டியாச்சு. இது மாட், இது கண்டிப்பாக இதில் ஒரு பொருள் வாங்கணும். அதுக்காக தான் நான் டைமண்ட் சேர்த்துட்ருக்கேன். உள்ளே போயேன். இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பொருள் இருக்கும், வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, எக், நம்ம அங்கே வந்து ஒரு எக் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபான்னு வாங்கணும். இங்கே என்ன கம்மி ரேட்டு, இதெல்லாம் நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். வேணும்ண்ணா, தேங்க்ஸ். அங்கே பார்த்தீங்களா, தண்ணி எல்லாம் அதே ரேட்டு தான். கறிக்கடை, கறிக்கடை பாய். என்ன பாய்? எஸ், நல்லா பார்க்கு. ஐயோ, ஓ பல்காக வாங்கினா ஆஃபர், ஏன்னா அதெல்லாம் வாங்கலாம். ஓகே, இது என்ன, இது மீன் கடை. ஏய் படா, சரி மீனை பார்ப்போம். என்ன மீன்? மீன் 5 ரூபா ஒன்று, இறா 2 ரூபா. பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்களா, பேக்கரி. என்ன எதுவும் வாங்க முடியல? டே, பேக்கரியில் எதுவும் வாங்க முடியலடா. டே, என்ன பேக்கரியில் எதுவும் வாங்க முடியல? ஒரு வேலை மோஸ்ட்லி தான் பார்க்கணும், கண்டுபிடிச்சா ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு. ஓகே, இதில் என்ன வெஜிடபிள்ஸ்? என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது? கோஸு, கேரட்டு, ஆனியனு, டொமேட்டோ, பொட்டேட்டோ, மஷ்ரூமு. ஓகே, இது என்ன, தானியம், ரைஸ், ஃப்ளவர், பாஸ்தா நூடல்ஸ், ப்ரெட்டு, சோளம். ஓகே, இங்கே என்ன, காஃபி ஆன்டி, காஃபி, காஃபி ஆன்ட்டின்னு சொல்லிட்டு வரும், காஃபியோட பீன்ஸ் மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. கடையில் ஸ்டாக்ல ஸ்நாக்ஸ், கிராக்கர்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு எது, சாசேஜ். ஓ, இது என்ன, வெண்ணிலா பீன், சாக்கோ சிரப், ஹனின்னு நினைக்கிறேன். ஆமாம், சுகர். இதுதான் கடை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று வாங்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எதுவும் இல்லை. இதை கட்டுறேன் பாருங்க. எஸ், இதுதான் 32. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாராச்சும் முன்னாடி உட்கார வச்சுக்கலாம், தள்ளிட்டு போகலாம், ஜாலியாக இருக்கும். ஓகே, கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிட்டேன், காட்ட வேண்டியதெல்லாம். கடையை சுற்றி பார்த்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் ஆஃப்லைனில் விளையாடி காசை சம்பாரிச்சுட்டு அடுத்ததில் நல்லா லெட் ஸ்விம் வாடா. இங்கே உனக்கு எவ்வளோ பேர் இடம் போய் ஜாலியாக ஸ்விம் பண்ணலாம் பார்த்தீங்களா. இதேமாரி அவன் சொல்லுவான், சொன்னால் இவனை டச் பண்ணான்னா நம்மளுக்கு இது கிடைக்கும். ஸோ டெய்லி மிஷின், ஓ சூப்பர். ஓகே ஓகே, இன்னும் 3 இருக்குது, அது நம்ம பார்த்துப்போம். இது ஃபுல்லாகிடுச்சா? ஆயிடுச்சு. ஸ்விம் இஸ் ஃபைன். நம்மளுக்கு 50 எவ்வளோ சொன்னாங்கன்னு தெரில. ஆ, மேலே ஏறிடுச்சு. ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்ட்டுருக்கேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா, பீவர் ஷார்க்குன்னு சொல்கிறாங்கன்னா, நான் அது வரைக்கும் போயிட்டேன், ஒரு ஷார்க் இல்லை. ஓகே கைஸ், எல்லாம் ஜாலியாக மீன் பிடிக்கிறாங்க, நம்மளும் பிடிப்போம் காசு சேர்த்துட்டு. இவ்வளோ கேம் விளையாட சொல்கிறான். ஓகே ஓகே கைஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். ஓகே கைஸ், பாய்.